நுகர்வு எப்படி குறைந்திருக்கிறதோ அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறிருக்குது. இவங்க ஆக்சுவலி ஏறுவது வேலையின்மையும் விலைவாசியும் தான், இறங்குவது மக்கள் நுகர்வோ நாட்டின் வளர்ச்சியும் தான். இதுதான் அவங்க இப்போ இவங்களோட ஈக்குவேஷன் அப்படி தான் இருக்குது. அப்போது ஒரு 2% இருந்த வருஷம் பூரா வேலை இல்லாமல் இருக்கிறவங்க 6% ஆகிடுச்சு. 15-29 வயசில் இருக்கிறவங்களுக்கு 17-18% ஆகிடுச்சு. படித்தவர்கள் மத்தியில் 20% ஆகிடுச்சு. பெண்களுக்கு எங்கேயோ போயிடுச்சு வேலையின்மை விகிதம். அப்படின்னா ஒரு மோசமான மந்தநிலை. வேலையின்மை விகிதம் அதிகரித்திருக்கிறது, வேலைகள் கிடைக்கல. இந்த ஆண்டு கூட வேலைகள் கிடைக்கல. இப்போ ஸ்டேட் பேங்க் ரிப்போர்ட் வந்திருக்கு, கடந்த ஓராண்டில் வேலைகள் உருவாக்கப்படலை, ரொம்ப குறைவாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு என்று செய்தி அவங்க சொல்கிறாங்க. இதோடு சேர்ந்து இப்போது வெங்காயம் 100 ரூபாய்க்கு பேசிக்கிட்டு இருந்தோம், 150 ரூபான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா, ஒட்டுமொத்த உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வு விகிதம் ஆண்டுக்கு 14% என்ற நிலையில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது என்று நேற்று செய்தி வந்திருக்கு. அப்போ இது உணவுப் பொருட்களுக்கும் பொருந்தும், மற்ற சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பண்டங்களுக்கு பொருந்தும். ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் அரசு தன்னுடைய செலவுகளை கூட்டுவது, பற்றாக்குறை அதிகரிப்பது என்பதை பற்றி யோசிக்க. இன்னொன்று, ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி பணவீக்க விகிதம் அதிகரிச்சிருச்சுன்னு சொன்னால் வட்டி விகிதத்தை குறைக்காது. எந்த ரேட்டில் வட்டி கொடுக்குறது குறைச்சே வருவாங்க, இது ஊக்கப்படுத்துறதுக்காக, மந்தநிலையிலேருந்து மீட்கிறதுக்காக பண்ண மாட்டாங்க. அப்போ இந்தியாவில் வந்து இது கடுமையான சூழல் இங்கே உருவாகிட்டுருக்கு, மோசமாகிட்டுருக்கு. இதற்கிடையில் உலக பொருளாதாரம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு முற்றி இப்போது ஈரானுடைய ஒரு முக்கியமான இராணுவ தளபதியாக அமெரிக்கா அநியாயமாக அந்த நாட்டை போய் சுற்றி வைத்திருக்குது, ஈராக் நாட்டில் போய் சுற்றி வைத்திருக்குது. இப்போ அநேகமாக பெட்ரோலியம் எண்ணெய் விலைகள் குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு, அது ஏறும். அப்படி கச்சா எண்ணெய் விலை ஏறும்பொழுது இன்னும் நமக்கு பணவீக்கம் என்பது கடினமான பிரச்சனையாகும், நம்முடைய அந்நிய செலாவணி பிரச்சனையும் தீவிரமடையும். ஆக வருகிற 1-2 ஆண்டுகளுக்கு இவங்க சொல்கிற கட்டுக்கதைகள் எதையும் நம்ம நம்ப முடியாது. பொருளாதார நிலைமை மோசமாகிட்டுருக்கு. ஓவரால் நிலைமை மட்டுமல்ல, நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏதோ பொதுவாக க்ரோத் ரேட்டு எக்ஸ்போர்ட்ஸு அப்படியே பேசிட்டு போகிறோம்ல, சாதாரண மக்களுக்கு என்ன ஆகும், விவசாயிகளுக்கு என்ன நடக்கும், உழைப்பாளி மக்கள் ஆலை தொழிலாளிகள் என்ன நடக்கும், கிராமப்புற விவசாய தொழிலாளிக்கு ஊரக தொழிலாளிகள் என்ன நடக்கும், மாணவர்களுக்கு என்ன ஆகும், இளைஞர்களுக்கு என்ன ஆகும், பெண்களுக்கு என்ன ஆகும், அப்படின்னு பிரித்து பிரித்து பார்த்திங்கன்னா, நகர கிராமங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராக்கியை ஏற்றுவதற்கு கூட்டுவதற்கு கிராமங்களில் ரேகா திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கலாம், நகரங்களுக்கு உளுந்திருக்கலாம். நேர் மாறாக அதை செய்யலை அரசாங்கம், சுருக்கியிருக்கு அந்த திட்டங்களை, போன பட்ஜெட் இந்த பட்ஜெட்டுக்கு குறைச்சிருக்கு ஒதுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, விவசாய நெருக்கடியில் இருக்குது, லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நமக்கு தெரியும். அப்போ அந்த விவசாயிகள் நெருக்கடியை போக்குவதற்கு அவர்களுக்கு மிக அவசியமான முதலீடுகளை, கிராமப்புறங்களில் பாசனத்தை பெருக்குவது, சாலைகளை பலப்படுத்துவது, விவசாயிகளுக்கு சந்தைக்கு பொருளை கொண்டு போவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பது, பொருட்களை தேக்கி வைத்து கொடுப்பதற்கான கிடங்குகளை உருவாக்கி கொடுப்பது போன்ற எண்ணற்ற கிராமப்புற கட்டமைப்பு முதலீடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கு. அதே மாதிரி கடன் வசதி கொடுக்க வேண்டியிருக்கு. அதேமாரி அரசினுடைய கட்டுப்பாடு கூடிய இடுபொருட்களின் விலைகள் புறம் உட்பட அதில் இருக்கிற மானியங்களை வெட்டாமல் கொடுக்க வேண்டியிருக்கு. விரிவாக்க பணி அமைப்பு, தேசிய வேளாண் ஆராய்ச்சி, இதில் முதலீடுகளை கூட்டி விவசாயிகளுக்கு சகாயமாக பல விஷயங்களை, தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அவங்கள்ட கொண்டுட்டு வர வேண்டியிருக்கு. இது எதையும் அரசு செய்ய தயாராக, ஏன்னா கையில் காசு இல்லை. ஏன் காசு இல்லைன்னா, வரி நாங்கள் வாங்கலை, வரியை குறைச்சிட்டோம், காசு இல்லை. ஆகவே நாங்கள் விவசாயத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கல்விக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ யாருக்கு தான் நீ செய்கிற, அம்பானிக்கு அந்த வரைக்கும் மட்டும் செஞ்சால் போதுமா, அப்படி கேள்வி வருது இல்லை. அப்படின்னு யதார்த்தமாக இந்த அரசின் கொள்கைகள் இப்பொழுது நிலவும் பொருளாதார நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தும். அது ஒரு அப்ஸ்ட்ராக்டாக பொருளாதார நெருக்கடி என்று பண்டிதர்கள் பட்சத்தில் பார்ப்பதல்ல, சாதாரண மக்களுக்கான வேலை வாய்ப்பு குறையும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விளைபொருள் விலை கிடைக்காது, சாகுபடியில் அவர்கள் காசு பார்க்க முடியாது, சிறு குறு தொழில்கள் ஏற்கனவே பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்குது. அப்போது நாடு முழுவதும் மிகப்பெரும் மந்தநிலையை உருவாக்கி உழைப்பாளி மக்களை வாட்டி விதைக்கின்ற நாடு இது. நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த நாட்டின் செல்வங்களை உருவாக்குவது யார் என்ற ஒரு கேள்வி கேட்டு, கார்ப்பரேட்ஸ் தான் நாட்டின் செல்வங்களை உருவாக்குறாங்க, கார்ப்பரேட்ஸ் ஆர் தி வெல்த் கிரியேட்டர்ஸ் என்று ஒரு ஒரு சென்டென்ஸ் அவங்க சொன்னாங்க. அதனால தான் அது வளர்ச்சியில் கொடுத்துருக்காங்க. பிரதமர் இதே கருத்தை இதே மொழியில் இண்டிபெண்டன்ஸ் டே அட்ரஸில் சுதந்திர தின செங்கோட்டை உரையில் சொல்கிறார். அப்படின்னு இந்த அரசினுடைய பார்வையே எப்படி இருக்குன்னா, உழைப்பாளி மக்களும் விவசாயிகளும் தேவையில்லை, நமக்கு
கார்ப்பரேட்டுகள் செல்வத்தை உருவாக்கிடுவாங்க, அவங்கள குழுப்பாட்டிகிட்டே இருந்தால் போதும், அந்நியமலேருந்து கவனிச்சுக்கிட்டால் போதும். இது எந்த வகையிலும் மக்கள் பிரச்சனைக்கு உதவாது. இதில் இதுக்கு தான் மக்களுடைய கோபங்கள் எழும்பொழுது நீங்கள் மதம், மத வெறி, கம்யூனலாக நீங்கள் விஷயங்களை போடுவது என்று போவதோ. பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த அரசுக்கு ஒரு ஒரு திக்கற்ற நிலையில் அது இருக்குது, பார்வையே இல்லை. எப்படி தீர்க்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கு மேலே டைவெர்ட் பண்ணுறாங்க.